ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பட்டன் பாசா நம்ம வீட்டிலே கோதுமை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறாங்க வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பட்டன் பாதுசா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமா எடுத்துருக்கேன் நல்ல சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் திப்பி திப்பி இல்லாமல் நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும் இது கூடவே சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சமையல் சோடா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும் இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா சோடா உப்பையும் உப்பையும் இது கூட சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா கோது மாவோட சேர்த்து சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பசங்க எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பக்குவத்து பார்த்திங்கன்னா நல்லா பசஞ்சு எடுத்துக்குவேன் இப்போ இந்த மாவில் வந்து சின்னதாக கோழிக்காய் சைஸ் அளவு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிட்டு நடுவில் ஆள் காட்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான பட்டன் ரைஸ் பாதுசாவை நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாதுசா செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துக்கோங்க ஒரு முள் நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்னதாக குட்டி குட்டியாக பண்ணுறதுனால கோழிக்காய் சைஸ் அளவு மட்டும் மாவு எடுத்து எல்லா மாவையும் பட்டன் பாக்ஸா சைஸில் சின்ன சின்ன சைஸில் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த ரெடி பண்ணதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க நான் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருந்தேன் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு பாகுபாதி எதுவும் பார்க்க தேவையில்லை நம்ம குலோப்ஜாமுனுக்கு எப்படி சக்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி சக்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் இந்த சக்கரை மட்டும் கரைஞ்சி லேசாக சக்கரை பாகு பிசு பிசுத்தன்மை இருந்தால் போதுங்க சர்க்கரை பாகு தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசு தன்மை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள்கிட்ட பிடிச்ச ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் விதைகள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட சக்கரை பாகு ரெடியாகிடுங்க இப்போ பாதுசாவை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு கடையில தேவையான அளவு நல்லா பாதுசா முங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்க கூடாது ஒரு மிதமான தான் இருக்கணும் மிதமான சூட்ல இருக்கும்போதே நம்ம பாதுசாவை சேர்த்துடலாங்க அப்போ தான் பாதுஷா நல்லா உள்ளலாம் நல்லா கொதுமாவும் நல்லா குக்காகி வரும் அதனால் மிதமான சூட்டில் இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இந்த பாதுஷா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் தன்னால் எலும்பி வரும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பாதுஷாவும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுஷா நல்லா குக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தன்னால் எலும்பி நல்லா புஷுன்னு உப்பி வரும் சோடா உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து புஷுன்னு உப்பி வந்துருக்குது நல்லா ஒன் போல் எல்லாம் குக்காகி மேலே எலும்பி வந்துச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மேலே எலும்பி வர வரைக்கும் எண்ணெயில பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டி மிக்ஸ் பண்ணி கலந்தே விடக்கூடாது நல்லா எலும்பி வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நீங்கள் பெரட்டி போட ஆரம்பிக்கணும் எல்லா பதுஷாவும் குக் ஆகி எண்ணெயிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிரட்டி போட்டுக்கலாம் நம்ம பிரட்டட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீலேயுமே அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எண்ணெயில இருந்து நம்ம சுத்தமா எண்ணெயே இல்லாத மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வேற டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாங்க எண்ணெயில இருந்து பொறிச்ச மா பாதுஷாவை டிஷ்யூ பேப்பர்ல இருந்து இப்போ நம்ம ஒரு கிணத்துல மாத்திட்டு நம்ம ரெடி பண்ண சக்கரை பாகை இதில் ஊற்றிக்கிடலாங்க சக்கரை பாகில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறி வந்துச்சுன்னா போதுங்க சூப்பரான ஜூஸியான நம்மளோட பட்டன் பாதுசா ரெடி ஆகிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி போட்டு மூடி நம்ம ஊரை வச்சு எடுத்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நான் சக்கரை இருந்து வெளியே எடுத்துட்டேங்க அரை மணி நேரத்தில் போதே நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா இதை விட நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாதுசா ரெசிபி கோதுமை அவ்வளோ சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்களும் வர தீபாவளிக்கு இந்த பாதுசா ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்